தேடி ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பப்பி படத்தினுடைய திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பப்பி இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வருண், யோகி பாபு, அதுக்கப்புறம் சம்யுக்தா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய கதையே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வருண் வந்து இந்த படத்தில் ஒரு முரட்டு சிங்கிள் வெர்ஜின் பையன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நீ வந்து வெர்ஜின் பையன், எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ அவங்க வயலை அடைக்கணும் அப்படின்னா ஒரு லவ் பண்ணி நம்ம வெர்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நடிகர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அப்படி பண்ணுற முயற்சியில் சம்யுக்தா ஹெக்டேவை லவ் பண்ணுறாங்க. இந்த காதல் வந்து ஒரு பக்கம் காமமாக மாறுது. அந்த காமத்தினால ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோயின் சம்யுக்தா ஹெக்டே. சரி, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே வந்தால் நம்மளை தப்பாக பார்ப்பாங்க, இது நம்மளுக்கு கல்யாணம் பண்ணுற வயசு இல்லை, அதனால் அபார்ஷன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்காக அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சில முயற்சிகளும் எடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வளர்க்குற நாய் பப்பி, பப்பியும் வந்து ஒரு சுச்சுவேஷனில் ப்ரெக்னென்ட் ஆயிடுது. ஸோ ஹீரோ வந்து எதுக்காக மனசு மாறினார், நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. வருண் வந்து இதுக்கு முன்னாடி போகன், அதுக்கப்புறம் கோமாளி இந்த மாதிரி படங்கள்லாம் சைடு ஆக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு முள்நீள ஹீரோவுக்கான எல்லா தகுதியும் வருணுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எமோஷனல் சரி, காமெடியும் சரி, நடிப்புலையும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து வருண் ஒரு கை தேர்ந்த ஆளாகவே இருக்கார். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சம்யுக்தா ஹெக்டே. சம்யுக்தா வந்து கோமாளி படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்யுக்தாக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நடிப்பு. ஹீரோ வந்து இந்த குழந்தையை கலைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த குழந்தையை நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுற விதமெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாகவே இருக்குது இந்த படத்தில். அடுத்து யோகி பாபு. யோகி பாபு ஒரு படத்தில் இருந்தாலே அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேர் போன ஒரு ஆள். அவர் இந்த படத்துக்கு சேர்ந்தது இன்னொரு பக்கபலம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் ஒரு ஃபுட்பால் பிளேயர் வராரு. ஸோ இவரோட நடிப்பும் வந்து பயங்கர ஃபன்னாகவே இருக்கும். யோகி பாபு இந்த படத்தில் கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ படத்துக்கு மியூசிக் போட்டது தரண்குமார். தரண்குமாரோட பின்னணி இசை பயங்கரமான ஒரு இசை அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக அஞ்சு மணிக்கு அப்படிங்கிற சாங் வந்து ரொம்ப ஹிட்டான ஒரு பாட்டு, இணையத்துலலாம் பயங்கரமாக வைரலான ஒரு பாட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி பாடல்களையும் சரி பின்னணி இசையிலையும் சரி ரெண்டுலையுமே கலக்கியிருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் தரண்குமார். படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்கிறது முரட்டு சிங்கர். முரட்டு சிங்கலோட டைரக்ஷன் இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து நிறைய படங்களில் சின்ன சின்ன காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், காக்கா முட்டை படத்துக்கெலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த ஒரு ஆள். அவர் வந்து ஃபர்ஸ்ட் படமான இந்த பப்பி அப்படின்னு சொல்லி ட்ரெயிலர் காட்டும்போது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், இது வந்து கண்டிப்பாக ஒரு அடல்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அடல்ட் ஃபிலிம் கிடையாது அப்படிங்கிறத உடைச்சிருக்காரு இந்த படத்தின் மூலமா. இது வந்து ஒரு சொசைட்டிக்கு முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர். முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு படமாகவே எடுத்திருக்காரு. ரொம்ப வல்கேரிட்டி இல்லாமல், டபுள் மீனிங் டைலாக்ஸ் அதிகமாக இல்லாமல், ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்கிற படமாகவே எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவே இருக்கும். கண்டிப்பாக 13 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் யார் வேணால் இந்த படத்தை போய் பார்க்கலாம். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.